ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த கடந்த சில நாட்களாக வந்து நம்மளுடைய சேனல் அன்பர்கள், சேனலை விரும்பி பார்க்கும் அன்பர்கள், இணையதள வாசகர்கள், ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்னும் இறங்குமா, ரொம்ப படு பாதாளத்துக்கு போயிடுமா, ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்திரத்தன்மை இழந்துடுமா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, உலகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான், அந்த நாடு தான். அந்த நாட்டை மையமாக வச்சு தான் எல்லா நாடுகளும் இயங்குது. உலக பங்கு சந்தைகளே அப்படி தான் இயங்கிட்டுருக்கு. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2002 அதுக்கு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து, நம்ம கொஞ்சம் தன்னிச்சையாக இருந்தோம். நம்ம இந்திய பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்து உலக பங்கு சந்தையோடு ஒட்டி ரொம்ப உறவாடாமல் நம்ம கொஞ்சம் தனியாக அப்படி இருந்தோம், ஒரு சுதந்திரமாக பாதுகாப்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த குளோபலைசேஷன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகும்போது, எப்போ எல்லாரையும் நம்ம உள்ளே அனுமதிச்சிட்டோமோ, எல்லாரையும் நான் சொல்கிறது வந்து இந்த சோகால்டு FII அந்த மாதிரி உள்ளவங்களை உள்ளே அனுமதிச்சிட்டோமோ, அப்போவே வந்து நம்ம அங்கே நெறி கட்டினா இங்கே வலிக்குங்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் கரோனாவோட எஃபெக்ட் வந்து அமெரிக்காவை பேச அடிக்கும் போல தெரியுது. இப்போவே மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கிருச்சு, அந்த மார்க்கெட் இறங்கிருச்சு, நம்ம மார்க்கெட் இறங்கிருச்சு. நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்குறபோது, எல்லா கம்பெனிகளுமே வந்து 30 ஆரம்பித்து ஒரு 40, 50, 60% வரைக்கும் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ நல்ல நல்ல ஸ்டாக்னு சொல்லக்கூடிய அந்த டாடா மோட்டார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 202 அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கி 68 அந்த ரேஞ்சில் வரைக்கும் வந்து அப்படியே ஆசிலேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பெகுலேட்டிவான ஸ்டாக் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து 640 அந்த ரேஞ்ச் இருக்கும்போது ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்போவே அது வந்து ப்ரைஸில் இருந்தது. இப்போ நல்லா மேலே போயிட்டு வந்து 4400 ரூபாய் வரைக்கும் போன பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 2100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஆஃப்டர்நூன் செஷன் நான் வாட்ச் பண்ணலை, மார்னிங் பார்த்தோட சரி. மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து ஒரு மேலேயும் கீழேயும் வந்து அது புல் பேக் கிடையாது, அது வந்து செயற்கையாக அப்படி போது வருது. அந்த மாதிரி போயிட்டு ஏதோ ஒரு உயிரோட்டமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் வந்து கீழே இறங்குமான்னு கேட்டால், முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் பாருங்கள், அந்த நிஃப்டியோட லெவல் எங்கே போகும், பாட்டம் மோஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து 2222 போகும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேஃப்கார்டாக ஒரு லெவலில் போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய லக்கி நம்பர் 5555 அந்த ரேஞ்சில் போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். கண்டிஷன் வந்து ரொம்ப வர்ஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அப்படியே இப்போ வந்து எல்லா உலகம் பூரா எல்லாருமே வந்து வீட்டிலே அடங்கி கிடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து ஐடி செக்டருக்கு மட்டும்தான் வரும். அந்த வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது ஐடி செக்டருக்கு மட்டும்தான். ஐடி செக்டர்லேயும் வந்து ரொம்ப பெருசாக எல்லாத்துலேயும் அது பண்ணிட முடியாது, ஏன்னா கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் தான் எல்லாம் தேவைப்படும். ஸோ எப்போ பேக் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது, அந்த ஐடிஇஎஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்கு வேணால் அந்த வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து பண்ணலாம். பட் கோர் ஐடியில் வந்து அதை பண்ண முடியாது, ஏன்னா டீம் ஒர்க் அப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த வீட்டில் இருந்தாலும் சும்மா பஜனை பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சான்ஸே இல்லை. அப்போ இது எங்கே போய் முடியும்? இப்போ இந்த ஜனதா கர்ஃப்யூ முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இன்றைக்கெல்லாம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் கவர்னரை பார்க்க போயிருக்காரு, என்ன பேசினார், என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அங்கே டெல்லியில் வந்து அவங்க, டெல்லிங்கிறது அந்த மத்திய அரசு சொல்கிறேன் நான், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியல. April 14 அப்புறம் என்னன்னு தெரியல. அதேமாதிரி அங்கே பெரிய தாதா த ட்ரம்ப் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ இந்த வைரஸோட தாக்கம் ரொம்ப சீரியஸாக போயிட்டே இருக்குது அப்படின்னா, அடி சரியான அடி வந்து பொருளாதார ரீதியில் வந்து எல்லா இடத்துலையும் உள்ள போகுது. அப்படி போனால் என்னாகுன்னு பார்த்தா, இந்த அதாவது ஒரு பொதுவான ஒரு எதிரி தோன்றிட்ட பரஸ்பரம் நம்ம யாரெல்லாம் முறைச்சிட்ருக்கோமோ அவங்கள ஒன்று சேர்ந்துருவாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகும். இப்போ வந்து உலகம் பூரா வந்து ஒரு அன்பால் இணையிற மாதிரி ஒரு இணக்கமான உறவு வரும். அப்படி வரும்போது பார்த்தா போர் அப்படிங்கிற இது வந்து இல்லாமல் போகும். அந்த இப்போ இராணுவ செலவு வந்து உலகம் பூரா எல்லாருக்குமே வந்து மிச்சமாகும். அப்போ எல்லா நாடுகளும் வந்து இராணுவ செலவை குறைச்சிக்கிட்டு பட்ஜெட்டெல்லாம் வந்து வேறு ஃபோக்கஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்டே போட்டு செயல்படுத்துனாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து தப்பி பிழைக்கும். அப்போ இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மார்க்கெட் என்டையராக ஒரு இன்வெஸ்டருக்கான மார்க்கெட்டாக இப்போ இல்லை. இன்வெஸ்டருக்கான மார்க்கெட்டை பின்னாடி கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் வரப்போகுது. இப்போ இருக்கிற மார்க்கெட் யாருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ரிஸ்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கான மார்க்கெட். பர்டிகுலர்லி நாம் ஸ்பெஷலைஸ் பண்ண ஆப்ஷனுக்கான மார்க்கெட் தான் இது. ஆப்ஷனுக்கான மார்க்கெட்டாக இருக்கும்போது எல்லா நாளும் வந்து ஆப்ஷனில் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா, சில சமயங்களில் வந்து ஒரு பேனிக் நியூஸ் வரும்போது
ஃப்ரீஸர் ஃப்ரீஸ் ஆகிடும், பையர் எல்லாம் பையர் ஃப்ரீஸ் ஆகிடும், அந்த சமயத்தில் வந்து எக்ஸிட் கிடைக்காமல் போயிடும். அதனால் வந்து சந்தர்ப்பம் இருக்கிற போதெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட்டாக இங்கே இருக்குது. அப்போ என்னென்னா ரொம்ப பணம் தேவையில்லை, குறைவான முதலீட்டை போட்டுட்டு ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர்ஸில் போய் கை வைக்க வேண்டாம், எப்போவுமே வேண்டாம், இப்போ பர்டிகுலர் இப்போ வேண்டாம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் இருந்தாலும் வேண்டாம், ஸ்டாக் ஃபியூச்சர் இருந்தாலும் வேண்டாம், ஆப்ஷனில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுவும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் பார்த்தா வீக்லி பேஸிஸில் போயிடுச்சு, அதில் ட்ரேட் பண்ணால் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் வாரத்தில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ ஸ்டாக் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கான மார்க்கெட்டாக இருக்குது. சிறு சிறு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலிருந்தே நீங்கள் பணம் சம்பாதிச்சு உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காகவும் மற்ற இதர செலவுகளை பண்ணுறதுக்காகவும் இது இருக்குது. ஸோ வீட்டிலிருந்தே வந்து இந்த ட்ரேடிங்கை பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நெகட்டிவில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இதை வந்து ஒரு நெகட்டிவாக நினைக்காமல், இதை ஒரு தண்டனை நினைக்காமல் இதை அழகாக நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் அவர் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை ஒன் அவர் ட்ரேட் பார்த்தீங்க, இல்லை சினிமா பாருங்கள், எதாவது பண்ணுங்கள், இல்லை வீட்டில் பேசிகிட்ருங்க, அரட்டையாவது அடிச்சிட்ருங்க, சந்தோஷமாக இருங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் அப்படி கேட்டிங்க, திரும்ப என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த மார்க்கெட் இன்வெஸ்டருக்கான மார்க்கெட் கிடையாது, இந்த மார்க்கெட் ட்ரேடருக்கான மார்க்கெட்டு. எந்த ட்ரேடர் ஆப்ஷன் ட்ரேடருக்கான மார்க்கெட்டாக மட்டும்தான் இது இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே வரேன், இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ புல் ஸ்ட்ரீட்டில் வந்து திடீர் திடீர்னு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு அந்த அப்டேட் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.